சோசியல் மீடியாக்களில் அரசியல் சினிமா என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ரியலோன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு விஷுவல் எடிட்டர் இரண்டு வருட அனுபவம் கேமராமேன் இரண்டு வருட அனுபவம் டிடிபி தமிழ் டைப்பிங் இரண்டு வருடம் அனுபவம் உள்ளிட்ட வேலைகளுக்கு ரெசியூம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் எட்டு ஆறு ஒன்று சைபர் இரண்டு எட்டு ஆறு சைபர் ஆறு ஒன்று எதற்காக ஒரு குண்டாஸ் போடப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கும் ஒருவரை நீங்க கொண்டு வந்து தலைவராக கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்ப அது ஒருத்தர் கேள்வி எழுப்ப அவர் மேல இருப்பதை சொல்கிறார் அதுதானே உண்மை அதை சொன்ன உடனே இவர தாம் தூம்ல குதிச்சுட்டு என்ன சொல்றாரு பாஜக கட்சியில தான் இத்தனை பேர் வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு இத்தனை பேர் மேல வந்து கிரிமினல் கேசஸ் இருக்குன்றது இருக்கலாம் ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எல்லா கட்சியில இருக்க அரசியல்வாதிகள் மேலும் குற்றச்சாட்டுகள் இருக்குது கிரிமினல் கேசஸ் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பாஜகவில் வந்த அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்ட இந்த பல பேர் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான் திமுக காங்கிரஸில் இருக்கிற கட்சியில் வந்து நிறைய கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அரசியல் என்பா என்றாலே இந்த மாதிரி குற்றஞ்சாட்ட அதிகமாக இருக்கிறார்கள் அது பொய் குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம் நிஜ குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து இவர் கணக்கு சொல்லக்கூடாது இவர் மேலே கேஸ் இருந்துதா இல்லையா உண்டாஸ் போட்டாங்களா இல்லையா அதை மட்டும் அவரை நிரூபிக்கட்டும் பாஜக தான் அவங்கள தோளில் சுமந்துக்கிட்டு ஒரு ஒரு தடவையும் போயிட்டு இருந்தாங்களே தவிர இவங்க ஒரு தடவையும் திருப்பி ஓடியாந்து பிரச்சனையில் தான் உட்காருவாங்க அப்புறம் பழிபடிக்கு இவங்க வேதாளம் மாதிரி தூக்கிட்டு போவாங்க உண்மையில் வந்து வேதாளன்றது ஏ அதிமுக கட்சி தான் அதை தூக்கி சென்ற விக்ரமாதித்தன் தான் பாஜக கட்சி எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க அவங்க ரோடு போட மாட்டாங்க உள்கட்டமைப்பு எதையுமே சரி பண்ண மாட்டாங்க எதுவும் செய்வேன் தேர்தலுக்கு முன்பு ஆயிரம் ரூபாய் போதும் மக்களுக்கு மக்களுக்கு வேறு என்ன வேணும் உள்கட்டமைப்பு வேணுமா தண்ணி வேணுமா சோறு வேணுமா வேலை வேணுமா எதுவுமே வேண்டாம் இல்லை பாதுகாப்பு வேணுமா எதுவுமே வேண்டாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க இன்னும் இன்னும் சிறிதுனால உங்களுக்கு ரயில் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்கு நம்முடைய நினைகிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் விக்கிரவாண்டி சரௌண்டிங் பக்கத்தில் பதினோரு பேர் மீண்டும் கள்ள சாராயம் அருந்தி கவலைக்கிடமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க மேடம் ஆமாம் அங்கே மட்டும் கிடையாது அது நிறைய அது அதன் பின்புலம் வந்து நமக்கு இன்னும் சரியாக தகவல் கிடைக்கல ஏன்னா இப்போ கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில் நடந்ததில் வந்து ஒரு பதினோரு பேருக்கு வந்து அதோ பிராந்தி குடித்ததாக சொல்கிறாங்க அது பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து க கள்ளச்சாராயம்தான் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க அதனால் அரசு வந்து அதனோட உண்மையை வந்து உண்மையான ஒரு செய்தியாக வந்து வெளியிடலை அதை பற்றி வெளியிலே சொல்லலை பதினோரு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அதுவும் உண்மை இன்னும் எத்தனை பேர் அதை குடிச்சு எவ்வளோ பேருக்கு பாதிப்பு இருக்குது என்னன்றது வந்து ஊடகங்கள்லையும் பெருசாக அதை பற்றி பேசவும் இல்லை சில சில பத்திரிகைகளில் மட்டும்தான் அந்த விஷயம் வந்துச்சு அது மட்டுமே கிடையாது அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் ஒரு ரெண்டு பேர் இதே மாதிரி குடிச்சு அவங்களும் அட்மிட் ஆயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வந்து எங்கெங்கேயோ வந்து சாராயமோ இல்லை பிராந்தியோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஆல்கோஹாலை குடிச்சிட்டு அட்மிட் ஆகிறவங்க நிறைய பேர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தேன் கள்ளச்சா கள்ளச்சாரன்னு சொல்ல முடியாது கால பாதிக்கப்பட்டு அதனால இறந்து போகிறவர்கள் இல்லை கொலை செய்யப்படுபவர்கள் அதிகரித்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒரு தாய் அவருடைய ரெண்டு குழந்தைகளோட ஒரு சம்பில் வந்து மூடி போட்டு வச்சுருந்துருக்காங்க மூடி இருந்திருக்காங்க அங்கே காண செத்து போய் போயிருந்திருக்காங்க யாரும் மேலே போட்டு மூடி இருக்காங்க போலீஸ் போய் அதை காவல்துறை போய் அதை வந்து அவங்கள வெளியில் எடுத்திருக்க அந்த பாடியெல்லாம் எடுத்து விசாரிக்கும் போது அவர் கணவர் வந்து ஒரு குடிகாரர் குடிச்சு குடி போதையில் சண்டை போட்டுட்டு முதல் பெண்ணை தூக்கி சம்பளை போட்டிருக்காரு அவங்க அம் அந்த தாய் போய் காப்பாற்ற போகும்போது அவங்களையும் உள்ள உள்ள தள்ளி இருக்கிறாரு ரெண்டாவது குழந்தையும் தள்ளி விட்டு மூடி வச்சுட்டு போயிட்டார் போதை தெரிந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு அவர் ஓடி போயிடுறாரு அதற்கப்புறம் இதை கண்டுபிடித்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இது மட்டுமே கிடையாது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் இறந்து போறான் சாதாரணமாக இறந்து போனான்னு பார்க்குறாங்க ஆனா அதற்கப்புறம் தான் தெரியுது விசாரணையில் அந்த தந்தை வந்து இந்த பையன் குடிச்சிட்டு இவங்களை ஒரே டார்ச்சர் பண்றது போதைப் பொருள் குடி எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்த பையன் இவங்களை டார்ச்சர் பண்றது தாங்க முடியாம பெற்ற தந்தையே வந்து அவரை கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்னும் நிறைய இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா குடித்து விட்டு ரோட்டில் வந்து அதிகமாக இந்த போதையில் வந்து வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகுது அவங்களும் செத்து போகிறாங்க அடுத்தவங்களையும் கொள்றாங்களே அதுவும் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது இது வந்து ஆல் இந்தியா லெவல்லே வந்து நம்ம சர்வேல வந்து தமிழ்நாடு தான் முதல்ல வருது இந்த மாதிரி வந்து குடியால் வந்து கள்ளச்சாரையை மட்டும் கிடையாது அந்த குடியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இறந்து போனவர்கள் இல்லை கொலை செய்யப்பட்டவர்கள் இப்படி நிறைய பாதிப்பு இருக்குது ஆனால் ஏன் வந்து அரசு வந்து அதை குறைக்கிறதுக்கோ அதை நிப்பாட்டுறதுக்கோ வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலை கள்ளச்சாராயம் மட்டுமே குடிச்சு சாகிறது மட்டும் சாவு இல்லை எல்லாமே அந்த அது சம்மந்தப்பட்ட சாவுகள் எல்லாமே அதோட இணைத்து தான் நம்ம பார்க்கணும் இவங்க சொல்கிற மாடல் அரசுன்றதுல வந்து இது எப்படி வரும் இதை வந்து அவங்க எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னே தெரியல அதனால் வெறும் அது மட்டும் இல்லை கள்ளச்சாராயம் அங்கே ரெண்டு வெளியில் வர்ற வரைக்கும் நமக்கு தெரியுது வெளியில் வராமல் நடக்கும் கலாச்சார சாவுகளாக இருக்கட்டும் இல்லை கள்ளச்சாராயம் வந்து எங்கெல்லாம் காய்ச்சறாங்கன்றது நமக்கு இன்னுமே தெரியலை முழுமையாக இதை வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம அலசி பார்த்தா தான் தெரியும் ஆனால் அதற்கான வாய்ப்பு இந்த அரசிடம் இந்த அரசு இருக்கும் வரை நடக்க போவதில்லை இந்த சம்பவம் தொடர்பாக சிவி சண்முகம் அவர்கள் ஒரு சில கேள்வியை எழுப்பியிருக்காரு பாண்டிச்சேரியில் வாங்கப்பட்ட சரக்கு ஏன் தமிழர்களை மட்டும் பாதிச்சிருக்கு ஏன் பாண்டிச்சேரியில் யாருமே பாதிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பார் இந்த கலாச்சார விவகாரம் குறித்து சங்கர் ஜிவால் எழுதின கடிதம் வந்து ஏன் தலைமைச் செயலர் அது படிச்சுட்டு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு நிறைய கேள்விகள் இருக்குது அப்போ தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் த பாண்டிச்சேரியை தாண்டி நீங்கள் வெளியில் வரும்போதே உங்களுக்கு பாண்டிச்சேரி போலீஸும் சரி தமிழ்நாடு போலீஸும் ரெண்டுமே வந்து நம்ம எல்லாருமே செக் பண்ணுவாங்க ஸோ சாதாரண பாட்டில் வாங்கிட்டு வந்தாலே பிடிச்சிடுவாங்க இது எப்படி கள்ளச்சாராயமே வந்து அங்கேருந்து வந்தது பாண்டிச்சேரியில் அதை எப்படி வந்து அப்போ காவல்துறையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் காவல்துறை அந்தளவுக்கு வந்து உஷாராக இல்லைன்னு தான் அர்த்தம் அது பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாலுமே ஏன்னா பாண்டிச்சேரியில் கள்ள சாராய சாவுன்னு சொல்லிட்டு எந்த செய்தியுமே வரலையே தமிழ்நாட்டில் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் கள்ள சாராய சாவு வருது கள்ளக்குறிச்சியில் நடந்தப்பயே இவங்க மொத இவங்க உடனே தூக்கி பழியை தூக்கி பாண்டிச்சேரி அரசு ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் அது அது மாட்டிக்கிச்சு இவங்ககிட்ட இது இன்னொன்று அது பிஜேபி இருக்கிறாங்கன்ற ஒரே காரணம் இதுவே அங்கே ஒரு திமுகவோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ இருந்துதுன்னு வச்சுக்கோங்க இவங்க சொல்லவே மாட்டாங்க என் கேரளாவிலேருந்து வராதா இல்லை கர்நாடகாவிலேருந்து வராதா இல்லை ஆந்திராவிலேருந்து கூட வராதா அங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு இப்போ வந்து கண்ணு வந்து பா பாண்டிச்சேரி மேலே இருக்குது பாண்டிச்சேரி அரசு அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால எப்படி ப இந்த பழியை தூக்கி அவர்கள் மேல் போடணுன்றதான் நினைக்கிறாங்களே தவிர அப்போ இந்த அரசு வந்து தூங்கி கொண்டிருக்கிறதா இல்லை காவல்துறை தூங்கி கொண்டு இருக்கிறதா அப்புறம் நீங்கள் என்ன பார்டரில் உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு சாராயத்தை கூட உங்களால் பிடிக்க முடியாட்டி நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறீங்க அப்புறம் அப்போ யார் வேணாலும் உள்ளே எது வேணாலும் இங்கே கொண்டு வந்து எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இது தெரியுது அதனால் இது மிகப்பெரிய தோல்வி காவல்துறை வந்து மிக கேவலமான ஒரு செயல்பாடில் தான் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தோல்வி வந்து அதிகமாக இருக்கிறது அவர்களுடைய கவனக்குறைவு அதிகமாக இருக்கிறது எங்கேயோ வந்து பிரச்சனை இருக்குது ஆனால் காவல்துறையாக வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு முதலமைச்சர் கீழே வருது அது அந்த துறையின் செயல்பாடு வந்து அவ்வளோ சந்தோஷமான விஷயமா தெரியல ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ அண்ணாமலை செல்வப்ந்தகளை அவரோட மோதல் வந்து உச்சக்கட்டம் வரைக்கும் நெருங்கிட்டு போயிட்டே இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேடம் இதனால செல்வப்ந்தகை அண்ணாமலையை நேரடியாக தாக்குதலாம் காரணம் என்னவாக இருக்கும் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜக அண்ணாமலை இன்னொரு பக்கம் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுன்னு மொத்த கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ செல்வப்ந்தகையை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி அண்ணாமலை சொல்வதில் எந்த எனக்கு வந்து எந்த உண்மைக்கு புறம்பான தகவல் இருக்கிற மாதிரி தெரியல அவர் மேல் குண்டாஸ் இருந்தது உண்மை அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா தான் அது குண்டாஸ் போட்டாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அவர் நாலஞ்சு கட்சியில இருந்ததும் உண்மை அவர் மேல அலிகேஷன் வந்தது உண்மை அவர் வந்து ஒரு கொலைக்கேசில் அவர் வந்து அவர் சம்பந்தப்பட்டிருந்தது உண்மை அதற்கப்புறம் வந்து இங்கிலாந்தில் வந்து அவர் ஒரு கல்லூரி வைத்திருந்ததாக தகவல் வந்து அதற்காகவும் அவர் மேல் வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தது இது எல்லாமே உண்மை தானே இதில் எதுவுமே பொய்னு வந்து அவங்க சொல்லவே முடியாது இவர் கோர்ட்டுக்கே போனாலும் அதற்கான எல்லா எவிடன்ஸ் எதுவுமே இருக்கு அதனால ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா நம்ம நான் சொன்ன மாதிரி இந்திரா காங்கிரஸ் கட்சி அதாவது இப்போ வந்து ராகுல் காங்கிரஸ் கட்சி இவங்களுக்கும் அந்த நம்ம காந்தி காங்கிரஸுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய தலைவராக யாரை கொண்டு வரீங்க நீங்கள் அவர் தலித் என்பது ரொம்ப சந்தோஷமான ஏன் வேறு தலித்தாலே உங்கள் கட்சியில் கிடையாதா நல்ல தலைவர்கள் இல்லையா தலி தலித் ஜாதியை சேர்ந்தவர்களே நிறைய தலைவர்கள் இருக்காங்க நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் எதற்காக ஒரு குண்டாஸ் போடப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கும் ஒருவரை நீங்கள் கொண்டு வந்து தலைவராக கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்போ அது ஒருத்தர் கேள்வி எழுப்பக்கூடாது அவர் மேலே இருப்பதை சொல்கிறார் அதுதானே உண்மை அதை சொன்ன உடனே இவர் தாம் தூம்னு குதிச்சிட்டு என்ன சொல்கிறாரு பாஜக கட்சியில்தான் இத்தனை பேர் வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குது இத்தனை பேர் மேலே வந்து கிரிமினல் கேசஸ் இருக்குன்றது இருக்கலாம் ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எல்லா கட்சியில இருக்கிற அரசியல்வாதிகள் மேலும் குற்றச்சாட்டுகள் இருக்குது கிரிமினல் கேசஸ் இருக்குது இன்னும் சொல்லப்போனா பாஜகவில் வந்த அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்ட இந்த பல பேர் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க தான் குறிப்பாக காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கிரிமினல்ஸ் அதிகமாக இருக்குன்னா எல்லா கட்சியுமே அதை பொறுப்பேற்றுக்கொள்ளணும் அது பாஜக மட்டுமே கிடையாது ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் மேலேயே வந்து ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டும் குண்டாசும் இருந்தது இதுதான் முதல் முறை நம்ம அதை தான் நம்ம அவர் வந்து சொல்லி காமிக்கிறார் அது எப்படி இருக்க முடியும் ஏன் உங்கள் கா காங்கிரஸ் கட்சியில் வேறு தலைவர்களே கிடையாதா நல்ல ஆளுங்களா நல்ல ஆளாக தலைவராக போடுங்களேன் ஏன் போடாமல் இந்த மாதிரி ஒருத்தரவை வந்து நீங்கள் போட்டு கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அதைத்தான் அவர் கேள்வி கேட்கிறார் அது வந்து அவங்க சரியான பதில் சொல்ல முடியாததுனால நீங்கள் உங்கள் தலைவரை சொன்னால் நீங்கள் கண்ணாமலை பற்றி பேசுங்கள் அதை விட்டுட்டு உங்கள் கட்சியில் இருக்க அதில் இருக்க இருக்குன்னு எல்லா கட்சியிலையும் தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் திமுக காங்கிரஸில் இருக்கிற கட்சியில் வந்து நிறைய கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அரசியல் என்பா என்றாலே இந்த மாதிரி குற்றம் சாட்ட பொருட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அது பொய் குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம் நிஜ குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து இவர் கணக்கு சொல்லக்கூடாது இவர் மேலே கேஸ் இருந்ததா இல்லையா உண்டாஸ் போட்டாங்களா இல்லையா அதை மட்டும் அவரை நிரூபிக்கட்டும் போதுமே நமக்கு செல்வ பிறந்தவை அண்ணாமலை தீவிரமாக இந்த நேரத்தில் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் என்ன அவசியம் வந்துது இந்த நேரம் இல்லை இப்போ வந்து ராகுல் காந்தி சொல்லலையா அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ எவ்வளவு மோசமாக நடத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக இவங்க எல்லாருமே நடத்திட்டு அதே தான் இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுல காங்கிரஸ் கட்சியும் அடக்கம் தான் ஆனா இந்த இது கேஸ் இருக்கிறது என்பது உண்மை இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் அவர் முதல்ல காங்கிரஸ்ல தலைவராகும் போதே இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது ஆனா இப்போ அவர் அது வெளியில சொல்றார் ஏன் சொல்லக்கூடாதுன்னு என்று எதுவுமே இல்லையே பொய் சொல்லலையே அதனால் அவர் எடுத்தது சரிதான் ஏன்னா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவுல வந்து என்ன சொல்றாங்க இன்னும் ஆகஸ்ட் மாதத்தோட பாஜக இருக்காது இந்த கட்சியே எனது ஆட்சி இருக்காது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது பாஜக வந்து அதோட அரசியல கையில் எடுக்கத்தான் செய்வாங்க இங்க வந்து காங்கிரஸ்ல யார் இருக்காங்களோ அவங்களை அவங்கள தாக்கி பேசுறதுக்கு பாஜகவுக்கு எல்லா உரிமையாக இருக்கும் அதை தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு செல்வ அவர்களை விமர்சித்து பேசுவதற்காக காங்கிரஸ் வந்து பல தலைவர்களை என தொடர்பு கொண்டு ஃபோனில் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு இருக்கலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து அது உண்மை தெரிஞ்சும் வெளியில் சொல்ல முடியாமல் இருந்திருப்பாங்க இவர் சொல்லிட்டார் அவ்வளோதான் மற்றவங்க யாரும் வாயை திறக்கல இவர் சொல்லிருக்கிறார் அதனால் பாராட்டு தெரிவித்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையவே இருக்குது அதிபவா பிடிச்ச வேதாளம் இப்போ செல்லு புரிந்து கழுத்து பிடிச்சி தொங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அண்ணாமலை அவர்களை விமர்சித்திருக்காரு அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா பாஜகவை வேதாளம்னு சொல்கிறத விட இவர்கள் தான் வேதாளமாக இருந்தார்கள் ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இறந்த பிறகு எடப்பாடி அவர்கள் முதல்ல ஓபிஎஸ் அவர்களும் அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களும் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த கட்சியை வந்து எப்படியாவது வந்து வெளியேற்றும் இவங்களை வந்து வெளியேற்றணும் இந்த கட்சியை வந்து நாசம் பண்ணிடணுன்றது திமுகவை வந்து எவ்வளோ முயற்சிகள்லாம் பண்ணாங்க ஆனால் அன்றைக்கு வந்து பாஜக தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இவங்களை தோளில் சுமந்துக்கிட்டு விக்ரமாதித்தன் மாதிரி போனாங்க ஒவ்வொரு தடவையும் ஓபிஎஸ் இருக்கப்பறும் சரி ஐபிஎஸ் இருக்கப்பறும் ஒவ்வொரு தடவையும் வேதாளம் மாதிரி இவங்க விக்ரமாதித்தன் மாதிரி பாஜக தான் அவங்கள தோளில் சுமந்துக்கிட்டு ஒரு தடவையும் போயிட்டு இருந்தாங்களே தவிர இவங்க ஒரு தடவையும் தான் உட்காருவாங்க அப்புறம் வேதாளம் மாதிரி போவாங்க உண்மையில வந்து வேதாளன்றது அதிமுக கட்சி தான் அதை தூக்கி சென்ற விக்ரமாதித்தன் தான் பாஜக கட்சி ஆனா இன்றைக்கு என்னன்னா ஜெயக்குமார் அவர்கள் மாத்தி பேசுறார் காங்கிரஸுக்கு வந்து அவர் அவருக்கு தைரியம் உண்மையில் இருந்தால் ஆமாவும் அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டில் என்ன போய் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல இப்போ அவரு த தோளில் வந்து தோங்கிற வேதாளம் மாதிரின்னு இவர் சொல்கிறாரே எனக்கே சிரிப்பாக வருது அப்போ இவங்க காங்கிரஸ் கட்சி சொல்கிறதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிறாங்களா காங்கிரஸ் கட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள இது என்னென்ன இது ஒரு கூட்டணி கணக்கு எப்படியாவது காங்கிரஸை தான் பக்கம் இழுத்துடலான்னு பார்க்குறாரு போல இருக்க ஜெயக்குமார் ஆனால் ஜெயக்குமார் ஒன்றை மறந்து விடுகிறார் இவங்க கட்சிக்கு பல பிரச்சனைகள் கொடுத்ததில் வந்து முக்கிய பங்கே வந்து காங்கிரஸ் கட்சி தான் இவ அவங்க தான் வந்து இவங்களுக்கு முக்கிய என்ன பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஜெயக்குமார் என்ன பண்றாரு காங்கிரஸ் கட்சியை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு வழி தான் இது போல இருக்கு வேதாளம் என்று வேறு அண்ணாமலை சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது உண்மையில் நான் சொன்ன மாதிரி தான் பாஜக என்னும் விக்கிரமாயத்தின் தூக்கி சென்ற வேதாளம் தான் வந்து அதிமுக என்னும் கட்சி அது ஒவ்வொரு தடையும் இப்படி ஓடி ஓடி போய் திருப்பி திருப்பி வரும் அடுத்த தடவை என்ன நடக்குதுன்னு தெரியல அதை யார் தூக்கி சுமக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை கண்டிப்பாக பாஜக தூக்கி சுமக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை சொன்னதற்கு நான் வந்து பேய்களை ஓட்ட வந்த வேதாளம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு அவர் பேய்களை ஓட்ட வந்தாரா என்ன என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய முகமுடியும் கிழத்து கொண்டு இருக்கிறார் எதெல்லாம் இங்க த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்வது ரொம்ப கடினம் அதை செய்கிறவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க அதற்கு மிகப்பெரிய பெரிய உதாரணங்கள் எல்லாம் இருக்குது அதில் சிவாஜி கணேசன் ஆரம்பித்த டி ராஜேந்தரில் இருந்து இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களின் கட்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அரசியலே பண்ண முடியாது இவங்க பண்ண விட மாட்டாங்க அவர்கள் செய்யும் என் அவர்களை பற்றி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படி விதை இவர் வந்து முதல் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் இல்லை பிற கட்சிகள் எல்லாரை பற்றியும் வந்து ஒரு பொதுவெளியில் அவர்கள் செய்த தவறுகளை போட்டு உடைக்கிறார் அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக காங்கிரஸ் கட்சியோட தவறுகளையும் போட்டுருக்கிறார் அது அது அப்படி உடைக்கும் போது அவர் வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் தமிழகத்தில் நடக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை குற்றங்களாக இருக்கட்டும் அதையெல்லாம் பொதுவெளியில் கொண்டு வருவது கூட வந்து அது ஒரு பேய்களை ஓட்டுவது மாதிரினால் கூட ஆனால் இவர் அடிக்கிற வேப்பலைக்கு அவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கன்றது உண்மை அது ஒன்றுமும் உண்மைதான் இவர் ஏ வேப்பில் அடிக்க அடிக்க அவங்க வந்து சவுண்டு பெருசாகுது அவங்க தங்களை காத்து கொள்வதற்காகவே வந்து அண்ணாமலையை வந்து எதிர்க்கிறார்கள் நீங்கள் இன்றைக்கு வந்து அரசியல் என்பது தமிழக அரசியல் என்பது அண்ணாமலையை சுற்றி அரசியலாக இருக்கிறது தான் வேணும்னா அவர் பேய் ஓட்டுற மாதிரி கூட சொல்லலாம் ஏன் அவர் வேவப்பில் அடிக்கிறாரு இவங்க எல்லாரும் ஆடுறாங்க அவர் சொல்றதற்கு வந்து இவங்க சரியான ஒரு பா இதை சொல்லலாம் கருத்தை சொல்லி ஓ அவங்க வந்து நேரடியாகவே நாங்கள் செய்யலைன்றதை ப்ரூவ் பண்ணலாம் ஆனால் அவங்களால அதை பண்ண முடியாது அதை விட்டு விட்டு அவர்கள் எல்லாரும் தனி மனித விமர்சனத்தில் இறங்குகிறார்கள் அண்ணாமலையை ஆடுன்னு சொல்லி இவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலையை அவர் குடும்பத்தை பற்றியும் தரக்குறைவாகவும் கேவலமாகவும் சமூக வலைதளங்களில் பகிர்வர்கள் பா முக்காவாசி பேர் யார் திமுக அதிமுக அதற்கப்புறம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அவர் எதிர்க்கிறார் என்ன கேட்டால் இது ஒரு சிற நல்ல விஷயமாக பார்க்கிறேன் இப்போயாவது ஒருத்தர் வந்து இவங்களை பற்றியெல்லாம் வெளியே பொது வெளியில் வந்து பேசி இவங்களுடைய முகத்திரைகளை கிழித்து கொண்டு இருக்கிறார் அதுக்கு அவர் சொன்ன மாதிரி அவர் பேயூட்டி கொண்டு தான் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் திமுக அரசு மக்களுக்கான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்குது ஆனால் எதிர்கட்சிகள் வீண் படியை சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க மேடம் நல்ல ஆட்சின்னு அவர் எதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல உண்மையிலே அவர் மேல் நம்பிக்கை இந்த ஆட்சியின் மேல் நம்பிக்கை கொண்டு ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் இன்று அவர் இவரின் ஆட்சியை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல்ல இவங்க சொன்ன டாஸ்மாகில் ஆரம்பிச்சு அதற்கப்பறம் இவர்கள் வெள்ளத்தை சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை இவர்கள் கையாண்ட முறை அதை வைத்து அதற்கப்பறம் இவங்க இவர்கள் மந்திரிகள் எல்லாரும் செய்யற இவங்க கட்சியில தலைவர்கள் இல்ல கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் இவர்கள் செய்யும் அராஜகம் அப்புறம் காவல்துறையின் செயலின்மை இல்லாட்டி இயலாமையன் கூட சொல்லலாம் காவல்துறை செயலற்று போயிருக்கிறது இங்கே அதுக்கப்புறம் இப்போ நடந்த கள்ளச்சாராய சாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தங்களை எதிர்ப்பவர்களே தங்களை பற்றி பொதுவெளியில் பேசுபவர்களே இவர்கள் நடத்தும் முறை அவங்கள அடிக்கிறது இல்லாட்டி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது எல்லா விதமான அடக்குமுறைகளும் இவங்க செய்கிற எல்லா அடக்குமுறைகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கும் இது எப்படி நம்ம சிறப்புன்னு சொல்ல முடியும் ஏதோ ஒரு விஷயம் இங்கே பெருசாக நடந்து நல்லதாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நானும் தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமாக எதுவுமே என்னால் பார்க்க முடியலை இங்கே எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் போக்குவரத்து துறை எடுத்துக்கலாம் மின்சாரம் எடுத்துக்கலாம் இல்லை கல்வி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அங்கே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு இந்த மூன்று வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை ஆனால் இவர்கள் தங்களே தாங்களே புகழ்ந்து கொள்கிறார்கள் கலைஞர்னு சொல்லிட்டு நூற்றாண்டு விழா நடத்திக்கிறாங்க நாங்களே நல்லா பண்ணியிருக்கிறோன்னு இவங்களே மாடல் அரசுன்னு இவங்களே இவங்கள சொல்லிக்கிறாங்க மாடல் அரசுன்னு எல்லா மக்கள் சொல்ல வேண்டும் ஆனால் இவங்களே இவங்களை மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர்கள் வந்து இவங்க எங்கெல்லாம் பணத்தை கொண்டு போய் மக்கள் பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இலவசத்தை கொடுத்தா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க இவங்க ரோடு போட மாட்டாங்க உள்கட்டமைப்பு எதையுமே சரி பண்ண மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க தேர்தலுக்கு முன்பு ஆயிரம் ரூபாய் போதும் மக்களுக்கு மக்களுக்கு வேறு என்ன வேணும் உள்கட்டமைப்பு வேணுமா தண்ணி வேணுமா சோறு வேணுமா வேலை வேணுமா எதுவுமே வேண்டாம் இல்லை பாதுகாப்பு வேணுமா எதுவுமே வேண்டாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க இன்னும் இன்னும் சிறிது நாளில் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி இது ரிசல்ட்டு வந்துடும் இல்லையா விக்ரவாண்டி உங்களுக்கு இப்போ இடைத்தேர்தலோட ரிசல்ட் வரும் பாருங்கள் தெரிஞ்சு போயிடும் நம்ம மக்களுக்கு தேவை ஆயிரம் ரூபாய் அது வந்து வளர்ச்சி அல்ல அதைத்தான் அவர் வந்து ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி எங்க எங்கள் மக்கள் வந்து எனக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க என்ன வந்து பாராட்டுறாங்கன்னு சொல்கிறாரு போல இருக்கு நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி மேடம்